நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல பயணம் செய்யற இடத்துலயோ இல்ல நீங்க மத்தவங்க கூட தொடர்பு கொள்ளும் போதோ முகமூடி அணிய வேண்டிய கட்டாயத்துல இப்ப நாம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த அனிமேஷன்ல நாங்க எல்லாரும் முகமூடி அணிவதை நீங்க பார்க்கல அப்படின்னாலும் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அனைவருமே முகமூடிய பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம். நன்றி. நீங்க எசென்ஷியல் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது. எல்லாமே இதுல இருக்கு. இதுலயா? ஆமா, இந்த டாப் மூலமா தான் எல்லாத்தையும் நடத்துனாங்க. நான் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு டாப் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா சீக்கிரமாவே யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அப்படியே ஏதாவது டவுட் எனக்கு இருந்ததுன்னா அது நான் ட்ரெய்னர் கிட்ட கேட்கலாம். இந்த டேப்லெட்ல எப்படி ட்ரெய்னிங் நடத்துறாங்க? இந்த டேப்லெட்ல பிங்க்கும் ஒரு கிரே ஐகானும் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹர் அசென்ஷியல். நீங்க இந்த ஐகானை கிளிக் பண்ணதுமே உங்களால ட்ரெய்னிங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதுல பலவிதமான டாபிக்ஸ் இருக்கு. ஓ அப்படியா? ஆனா இது சொல்றதுக்கு முன்னாடி கோவிட்ல டாப் எப்படி யூஸ் பண்றதுங்கறத பத்தி நான் சில டிப்ஸ் கொடுக்கறேன். இந்த டிவைஸ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கணும். அதுல சிலது கோவிட்-19 பாண்டமிக்காக சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாப்போம். இந்த மாதிரி பாண்டமிக்கின் போது சுத்தமான மாஸ்க போட்டுக்கோங்க. உங்க கைகளை சோப்பால இல்ல சானிடைசரால வாஷ் பண்ணுங்க. உங்க கைகளை ஹேர் ட்ரையராலயோ இல்ல டவலாலயோ துடைச்சுக்கோங்க. நீங்க இத தொடறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் கிளீனா இருக்காங்கறத செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இத நீங்க தனியா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. குரூப் செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க இத கடைபிடிங்க, அது போதும். நீங்க ஒரு குரூப்ல இருந்தீங்கன்னா நீங்க சமூக இடைவெளிய கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். இப்ப நம்ம தினமும் எந்த அளவுக்கு சமூக இடைவெளியோட இருக்குமோ அதே மாதிரி 5 பேருக்கு மேல ஒரு குரூப்ல இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த டிவைஸ நீங்க தொட்டதுக்கு அப்புறம் உங்க முகத்தையோ இல்ல மாஸ்கையோ தொடக்கூடாது. உங்க கைகளை வாஷ் பண்ற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. எல்லா நேரத்திலயும் நீங்க பண்ண வேண்டியது இந்த டிவைஸ ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க. இத நீங்க உடையாம பாத்துக்கோங்க. ஏன்னா இத நீங்களும் உங்க கொலீக்ஸும் அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ட்ரெய்னிங் முடிஞ்சதுமே உங்க அலுவலகத்துல இருக்க மேனேஜர் கிட்ட இத ஒப்படைச்சிடுங்க. நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரெய்னரோ இல்ல மேனேஜரோ இந்த டிவைஸ நல்ல சுத்தமா துடைச்சு வச்சிருவாங்க. இந்த டிவைஸ நீங்க அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோப்பாலையோ இல்ல ஹேண்ட் சானிடைசராலையோ உங்க கைகளை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரெய்னிங் போதும் இல்ல அது சம்பந்தமா நீங்க வேற எதையாவது கத்துக்கும் போதும் மட்டுமே இந்த டேபை பயன்படுத்துங்க. இது உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போக கூடாது. உங்க கை ஈரமா இருக்கும் போதோ இல்ல அழுக்கா இருக்கும் போதோ இந்த டேபை தொடாதீங்க. இந்த டேப் மேல தண்ணி பட்டுச்சுன்னா அப்புறம் இது வேலை செய்யாமலே போயிடும். ஸ்கிரீன்ல ஸ்கிராச்சஸ் வராம பாத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஹேர் எசென்ஷியல்ல இருந்து ட்ரெய்னிங் மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஐகான்ஸையும் இமேஜஸையும் எப்படி கிளிக் பண்ணலாங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? ஒருவேளை உங்களுக்கு இந்த இமேஜ் புரியலன்னா இத செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐகான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா இதோ இந்த பட்டனை ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ கேக்கும். அதுல ஐகான் என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லும். ஒருவேளை நீங்க ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் ஐகான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அத செலக்ட் பண்றதுக்காக அந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஐகானை நீங்க நல்லா பிரஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். உங்க ஆப்ல இருக்க எல்லா ஐகான்ஸுக்குமே நீங்க இதையே தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க அப்ளிகேஷனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது நீங்க மேனேஜரா இல்ல வர்க்கரான்னு. அடுத்து உங்களை வேற ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். அங்க நீங்க தனியா கத்துக்கிறீங்களா இல்ல குழுவா கத்துக்கிறீங்களான்னு கேக்கும். ஒருவேளை இந்த ட்ரெய்னிங்க நீங்க தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்ல இருக்கிற இந்த ஐகான கிளிக் பண்ணுங்க. இல்ல குழுவா கத்துக்கிட்டீங்கன்னா லெப்ட்ல இருக்க இந்த ஐகான கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க குழுவா கத்துக்க போறீங்கன்னா அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு செலக்ட் பண்ணுங்க. ஒருவேளை 7 பேருக்கு மேல இருந்தா 7ங்கறத செலக்ட் பண்ணுங்க. நீங்க குரூப்பா லேர்ன் பண்ணாலும் சரி தனியா கத்துக்கிட்டாலும் சரி லேர்னிங் மாடல்ஸோட லிஸ்டுக்கு உங்களை கொண்டு போகும். இப்ப இந்த பேஜுக்கு அடியில இருக்கிற ஒவ்வொரு பட்டன்ஸையும் பத்தி பார்ப்போம்.
ஐங்கிறது இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க எப்ப வேணாலும் ஐ பட்டனை கிளிக் பண்ணலாம். பேக் ஆரோ ப்ரீவியஸ் பேஜுக்கு போறதுக்காக. இந்த ஹவுஸ் பட்டன் பாத்தீங்கன்னா எல்லா பேஜ்லயும் இருக்கும். இது லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் பேஜுக்கு உங்களை கொண்டு போகும். நாம இப்ப இங்க இருக்கிற 8 மாடல்ஸ் பாப்போம். இந்த பாடங்கள் என்னென்னா ஆரோக்கியம் மற்றும் பொது சுகாதாரம், குடும்ப ஆரோக்கியம், டிஜிட்டல் நிதி பற்றிய சேவைகள், உங்கள் பணத்தை நிர்வகித்தல், இணக்கமான உறவுகளை உருவாக்குதல், மன அழுத்த மேலாண்மை, மற்றவர்களோடு தகவல்களை பகிர்தல், டேப்லெட்டை எவ்வாறு பயன்படுத்துவது, எந்த மாடலையும் அணுக அதற்கு தொடர்புடைய ஐகானை நீங்க கிளிக் பண்ணணும். மாடல் ஸ்ட்ரக்சரோட நீங்க ஒரு பக்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். எடுத்துக்காட்டாக உடல்நலம் மற்றும் சுகாதார மாடலை பார்ப்போம். இது ஒரு ப்ரீக்வஸ் அனிமேஷன் பிலிம் 1 and 2, கேம் அண்ட் போஸ்ட் குவஸ். மாடலோட அந்த பகுதியை அணுக நீங்க எந்த ஐகானை வேணாலும் கிளிக் பண்ணலாம். உதாரணமாக ஒரு குவஸ்னா அது இப்படிதான் இருக்கும், அல்லது ஒரு அனிமேஷன் படம்னா அது இப்படிதான் இருக்கும், அல்லது கேம்னா அது இப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு குவஸ் இல்ல பிலிம் இல்ல கேம் முடிச்ச பிறகு கீழே இருக்க ஆப்ஷன்ல எதையாவது ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. போன ஸ்கிரீனுக்கு போகணும்னா நீங்க பேக் பட்டனை அழுத்தணும், இல்ல ஹோம் பட்டனை அழுத்தினீங்கன்னா நீங்க லேர்னிங் மாடல்ஸ் பத்தி கத்துக்கலாம். இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. எனக்கு ஒரு செஷனை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் கொடுக்கறீங்களா? ஓ நோ, நான் தப்பான பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல, விடுங்க. நீங்க பேக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். வாவ், சூப்பர். இப்ப இத பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. தேங்க் யூ கீதா. யூ ஆர் வெல்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தா எப்போதுமே உங்க ப்ரீ எஜுகேட்டர் இல்ல ட்ரைனரை கேளுங்க. இந்த ட்ரைனிங் மூலமா எனக்கு எவ்வளவு விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருந்தது தெரியுமா? இந்த டேப் எல்லாமே எப்பவுமே நம்ம வேலை பாக்குற இடத்துல இருக்கும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த சந்தேகம் வந்தாலும் மேனேஜர் கிட்ட இருந்து இதை வாங்கி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.